பக்திக்ளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு மாதமும் குறிப்பாக தமிழ் மாதத்தில் பக்திக்ளிட்ஸில் நான் வந்து சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய இறை அருளால் நான் உங்களுக்கு உங்களுடைய நன்மைக்காகவும் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை தருவதற்காகவும் நவ கிரகங்களினுடைய நாட்டியத்தை உங்களுக்கு நல்ல விதத்தில் நகர்த்தி தருவதற்கான பலாபரங்களை எல்லாம் சொல்லி வருகின்றேன். இறை வரலாலும் குரு வரலாலும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடகம், கடகத்தை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி கடுமையான பாதிப்பான ஒரு காலகட்டம் தான். இதாவது கடந்த காலங்களை பார்த்தீங்கன்னா மிக கடுமையான பாதிப்புகளையும் நிறைய இழப்புகளையும் பொருளாதாரம் மட்டும் கிடையாதுங்க, உடல் ரீதியாக மட்டும் கிடையாது, குடும்பத்திலையும் நிறைய இழப்புகளை எல்லாம் சந்தித்து வந்த நீங்கள் இந்த பங்குனி மாதத்திலே அடியெடுத்து வைக்கின்றீர்கள். கவலையே பட வேண்டாம். இந்த மாதம் எவ்வாறு இருக்கும், எப்படி கண்டக சனிக்கு ஒரு காலகட்டம், அதாவது சமீபத்தில் நடைபெற்ற குரு பெயர்ச்சியை பொறுத்தவரைக்கும் கடகத்தில் அஷ்டம குருவாக உங்களை பயமுறுத்துறாரு. ஏற்கனவே கண்டக சனி மத்திரத்துக்கு ரெண்டு பக்கமும் அடிங்கிற மாதிரி கண்டக சனி இந்த பக்கம் பார்த்தா அஷ்டம குரு இடையில நம்முடைய வாழ்க்கை கவிஞ்சு சொல்லுவாருங்க, நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு இடையநிலை என்னுடைய வாழ்வுங்கிற மாதிரி கவலைப்பட வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கூட நான் வெற்றி பெற்றவர்களையெல்லாம் என் வாழ்க்கையில் சந்தியிருக்கேன். கண்டகச்சனி காலத்தில் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையையும் நல்ல திருமண யோகத்தையும் குழந்தை பேர் எல்லா அடைபதுகளையும் என் வாழ்க்கையில் சந்தியிருக்கேன். துன்பம் வருகின்ற நேரத்தில் கூட யாரோ ஒரு இறை அருள் தானே, நம்முடைய பித்ருக்களுடைய ஆசியோ குலதெய்வ வழிபாடோ அத்தனை நம்மை காப்பாற்றி கரை சேர்க்கும் அளவா அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடகத்தை பொறுத்த வரைக்கும் கண்டகச்சனி புனர்பூசம் நாலு பூசம் ஆகியும் அதே நேரம் சமீபத்தில் நடைபெற்ற இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம குருவாக இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சோழி பிரசனை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கலங்க வேண்டாம், கலங்காதீர் மனமே, உன் கனவெல்லாம் ஒரு நாள் நினைவாகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அந்த பங்குனி மாதம் 12 ராசியில் கடகராசிக்கு ஒரு நல்ல மாதமாக, நம்பிக்கை தருகின்ற மாதமாக, இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு மாதமாக, கணவன் மனைவி உறவு அலுவலகத்தில் அரசியலில் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை தருகின்ற செவ்வாய்க்குரிய சிறப்பாக அமைகின்ற ஒரு மாதமாகத்தான் இந்த பங்குனி மாதம் கடகராசிக்கு அமைந்திருக்கின்றது. சமீபத்தில் நடைபெற்ற இந்த ராகுகேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல திருமண வாழ்வு, திருமண யோகம், ஒரு உயர்ந்த அரசியலையும் சரி, ஒரு உயர்ந்த பதவி, கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த படிப்பு எல்லாம் கொடுத்தாருங்க. எல்லாம் கொடுத்தவனை பறித்து கொண்டாண்டி என்பது போல் கொடுத்த அத்தனையுமே இந்த பறித்து கொண்டு நட்ட நடுத்தருவில் கலங்கி நிற்கின்ற ஒரு நிலையைத்தான் சமீப காலங்களில் கடகராசியினர் சந்தித்து வந்தார்கள். அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்தவரை வருகின்ற சனி பெயர்ச்சி வரை கண்டக சனியினுடைய ஒரு பாதிப்பு, நம்ம நல்லதே சொன்னால் கூட, நம்ம நல்ல விஷயத்தை நோக்கி நகர்ந்தால் கூட, நாம் தீங்கிழைக்காமல் வாழ்ந்தாலும் கூட, பிற வம்பு தும்புக்கு போகாமலும் கூட வம்பு தேடி வருகின்றது, துன்பம் துரத்துகின்றது. இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு காரணம் கண்டகச்சனி. அது எல்லாரும் அப்படி கண்டகச்சனியில் பாதிப்பு கிடையாது, நல்ல தசாபக்தியும் இறையொருளும் குருவர்களும் இருக்குமாயின் அற்புதமான ஒரு காலகட்டமாக அதை மாற்றுகின்ற ஒரு வல்லமை, அந்த வல்லமை தருகின்ற ஒரு நல்ல மாதம் தான் பங்குனி மாதம். இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் வீண் அலைச்சல் ஒரு காரியத்தை நடப்பதற்கு கடுமையான பிரயாசைப்படுகின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் மாற்றுகின்ற ஒரு நல்ல மாதம். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளோடு கூட தொழிலை நல்ல முறையில் நடத்துவதற்கும் ஒரு திருமண யோகத்தை தருவதற்கும் நீண்ட நாள் வருத்திய அதை ருணம்னு சொல்லுவாங்க, ரணம்னா பொண்ணு, அந்த ரண ருணம் ரெண்டுக்கும் ஒரு விமோசனம் தருகின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த பங்குனி மாதம். கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, தன்னம்பிக்கையோடு தைரியமாக நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நீங்கள் எதிர்கொள்வதோடு இல்லை, வருகின்ற மாதம் வருகின்ற மாதம்னா எதுவன் கொடுத்து கெடுத்தானோ அந்த ராகுகேது பயிற்சி இப்போ வரப்போகுதுன்னு ஒரு 20-30 நாளில் அது எப்படி வரப்போகுதுன்னா, ராகுகேது பயிற்சி இந்த ஆண்டு மார்ச் மாதம் 21 மாலை 3:15 மணிக்கு அமைய இருக்கின்றது. அது மட்டும் கிடையாது, ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கு ராகுவும் விருச்சிகத்திலிருந்து துலாமுக்கு கேதுவும் பயிற்சியாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு புயல் அடித்து ஓய்ந்தது மாதிரி, வழியில் போகணவனுக்கு உதவி செஞ்ச மாதிரி, வராத கடன் வந்த மாதிரி, நீண்ட நாள் வருத்திய நோய் நீங்கின மாதிரி, அத்தனையும் மொத்தமாக தரப்போவதற்கான ஒரு தன்னம்பிக்கையை தருகின்ற ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம். அது மட்டும் கிடையாதுங்க, குரு பகவான்
உங்களை வந்து படாத பாடு படுத்தி விடுவாரோ என்ற பயமெல்லாம் கவலை விட வேண்டாம். ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம குரு என்றெல்லாம் நீங்கள் அஞ்ச வேண்டாம். காரணம் என்றால் அதாவது கதவை அடைத்து விட்டாலும் ஜன்னல் திறந்து காற்று வருவது போல் உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்ர பகவான் சுக்கிரனுடைய பரிபூர்ணமான அருள் கடகராசிக்கு இந்த மாதம் பங்குனி மாதம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது. இந்த மாதம் முழுவதும் நிறைந்திருப்பதனால நீங்கள் கவலையே பட வேண்டாம். எதிர்பார்த்த காரியங்களை எளிதில் வெற்றியையும் உங்களுடைய துன்பமும் துயரங்களும் மாறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் யாராலெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அவங்களாலெல்லாம் உங்களை உயர்த்தி வைத்து பார்க்கின்ற ஒரு உன்னதமான ஒரு நிலையையும் இந்த பங்குனி மாதத்தில் பெறுவீர்கள். அது மட்டும் கிடையாது, தொழில் நடத்துவதற்கு தடுமாறி உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றங்களையும் தருவார்கள். திருமண தடைகளெல்லாம் இன்றி குடும்பத்தில் நிம்மதி தரும். குடும்பத்தில் பெற்றோர்களோடு அனுசரித்து போகிற ஒரு நல்ல நிலையையெல்லாம் இந்த பங்குனி மாதத்தில் கடகராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள். அதைத்தான் இந்த சோழி பிரசன்னம் சொல்கின்றது. அருமையான ஒரு நல்ல கண்ட பொறுமை நிதானம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதாவது சின்ன சின்ன சண்டைகளை கடல்னால் இருந்தால் அலை இருக்க தானே செய்யும். அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மன சஞ்சலப்பட்டுறாதீங்க, கோபப்பட வேண்டாம், விட்டு கொடுங்க, எரிச்சலை எல்லாம் காட்டுக்கொள்ளாதீர்கள். ஆயிரம் தான் நம்ம அவமானப்படுத்தப்பட்டாலும் கூட கவலைப்படாதீர்கள். அந்த அவமானங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு நாளை நம்மை அவமானப்படுத்துகிறவங்க கூட நாளைக்கு நம்ம நம்மளுடைய பாதம் நோக்கி நகர்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தருகின்ற ஒரு செவ்வாய். செவ்வாய் தான் இந்த மாதத்தில் பங்குனி மாதத்தில் கடகராசிக்கு முழுமையான பலன் தருகின்றார். அதனால் நான் சொல்வதை மட்டும் சற்று கவனமாக பொறுமையாக ஏதோ ஒரு ஜோதிடர் பரிகாரம் சொல்கிறாரெல்லாம் அலட்சியப்படுத்தி விட வேண்டாம். காரணம் என்னென்னா இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன் அப்படின்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் குரு எனக்கு கொடுத்ததை உங்களுக்கு சொல்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். யாரோ ஒருவருக்கு பெய்கின்ற மழை கோபுரத்தில் பெய்யும் மாதிரி எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை தருமாயின் அது என் குருவுக்கும் என் குலதெய்வத்திற்கும் போய் சேரும். அந்த வகையில் பார்க்கும் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, புனர்பூச நாலு பூசம் ஆயில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், அருகில் உள்ள முருகனுடைய ஆலை. ஏன்னா செவ்வாய் தான் உங்களுக்கு தேவை. உங்களுடைய வாழ்க்கையில் சரியாக புரிஞ்சிக்கல, ஒரு அண்ணங்கூட பாலையும் தண்ணீரையும் பகுத்து பார்க்கின்றது. நம்முடைய எல்லாரையும் நம்ம வெள்ளேந்தியாக நினச்சிட்டோம். பார்க்குறவங்களாம் நல்லவங்க, பார்க்குறவங்களாம் நல்லவங்க நம்ம நினைத்து தான் ஏமாந்து போனோம். அதனால் அவமானங்களை பட்டோம், நம்பிக்கை துரோகங்களை சந்தித்தோம். அதை மாறுகின்ற ஒரு நல்ல மாதம் பங்குனி மாதம். கவலைப்பட வேண்டாம். நாம் வாழ்க்கையில் நகர்கின்ற ஒவ்வொரு நிமிடமே நாம் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நகர வேண்டும். அந்த தன்னம்பிக்கை தருகின்ற புரிந்து கொள்வதற்கு காரகர்த்தவாகிய செவ்வாயினுடைய பரிபூர்ணம் அவர்கள் முடிஞ்சால் ஒரே ஒரு முறை. வாழ்க்கையில் ரெண்டு இடம் ஒரு சொல்கிறாங்க, ரெண்டு இடத்தைத்தான் சோழி பிரசனம் சொல்லுவோம். ஒன்று திருக்கோவிலூருக்கு சென்று உலகளந்த அந்த திருவிக்ரம பெருமாளை மனமுருக வழங்க வேண்டும். ஒரு காலை பூமியிலே அழுந்த பதித்து நம்பிக்கை தருகின்ற அந்த பாதத்தை, பாதம் உன் பாதம் கமலபாதம் என்று நாராயணன் பாதத்தை மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள். இன்னொரு பாகம் விண்ணை நோக்கி உயர்த்தி இருப்பார், கவலைப்படாது. இந்த பாதத்தை படி நான் உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்கின்றேன். அந்த உத்தமுடைய திருவடி திருக்கோவிலூர் இந்த மாதத்தில் ஒரு முறை நீங்கள் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் செவ்வாய்க்குரிய திருச்செந்தூர், திருச்செந்தூரை நான் பொறுத்த வரைக்குங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம், கண்டகச்சனி காலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நம்பிக்கை தந்த ஊர் திருச்செந்தூர். செவ்வாய்க்குரிய திருச்செந்தூர் சென்று கடலில் நீராடி அந்த முருகனை முருகா முருகா என்று ஒரு 1001 முறை மனமுருக பிரார்த்தனை செய்வீர்கள் என்றால் கண்டகச்சனியுடைய பாதிப்பும் அஷ்டமகுருனுடைய பாதிப்பும் நீங்கு. அதாவது தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு சுக்கிரனுடைய அருளால் மிக உயர்ந்த நிலையை, மிக உயர்ந்த நிலையை இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த பங்குனி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அமைத்து தரும்.